அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தண்டபணி பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், திருமல திருப்பதியை பற்றி. அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோவில் என்ன தகவல் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருப்பீங்க என்ன தலைப்புன்னு சொல்லிட்டு, அதாவது திருப்பதியில் ஏழு மலைகளுக்கும் அதிபதியான வெங்கடாஜலபதி ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஓய்வு எடுக்கிறார்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சராசரியாக தினமும் 70,000-75,000 பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் செஞ்சாங்க. அதைய பற்றி அப்டேட்டு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் போட்டுக்கின்னு இருந்தேன். அதாவது ஒரு நாளைக்கு சாமி தரிசனம் செஞ்ச பக்தர்கள் எத்தனை பேர், அடுத்தது மொட்டை அடித்த பக்தர்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்டியல் காணிக்கை எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் நான் கொடுத்துக்கின்னு வந்தேன். அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா தற்போது, அதாவது கோடை காலம் முடிஞ்சு இப்போ தற்போது கோடை காலத்தை விட இப்போது கூட்டம் அதிகமாக இருக்குது. அதாவது 80,000 பேர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சாமி தரிசனம் செய்கிறாங்க. அதில் சேவா மூலியமாக வரவங்க 3,500 பேர், நெக்ஸ்ட்டு விஐபி தரிசனம் மூலிமா 4,000-5,000 பக்தர்களும், சர்வ தரிசனத்தில் குறைஞ்சபட்சம் 30,000-45,000 பக்தர்கள் பார்த்திங்கன்னா சர்வ தரிசனத்தின் மூலமாக சாமி தரிசனம் செய்கிறதாகவும், அடுத்தது முதியோர் மற்றும் ஊனமுற்றோர் சராசரியாக ஒரு 2,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்கிறதாகவும், அதனால் டெய்லி பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் 80,000 பார்த்திங்கன்னா நெருங்கிறதா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக பொதுவாக பார்த்திங்கன்னா திருப்பதியில் உள்ள வெங்கடாஜலபதிக்கு இரவு 12 மணி முதல் அதிகாலை 3 அல்லது 4 மணி வரை பார்த்திங்கன்னா ஓய்வு கொடுப்பாங்க, அதாவது சாமிக்கு. அடுத்தது அதிகாலை 4 மணிக்கு சுப்பிரபாதம் பாடப்பட்டு ஏழுமலையான் துயில் எய்பி சில பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய அனுமதி கொடுப்பாங்க, சரிங்களா? இதன் காரணமாகத்தான் இப்போ அந்த பொதுவாக இரவு 12 முதல் 3-4 மணி வரை சொன்ன பார்த்தீங்களா அந்த டைமிங்கை குறைச்சி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் உள்ள வெங்கடாஜலபதிக்கு ஓய்வு கொடுக்கப்படுகிறது, சரிங்களா? அதாவது ஒரு நாளைக்கு 80,000 பக்தர்கள் வர்றது காரணமாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும்தான் அவர் பார்த்திங்கன்னா ஓய்வு எடுக்கிறார். மீதி டைம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு அருள் புரிகின்றார், சரிங்களா? அதே போல் வருகிற புரட்டாசி மாதத்தில் ஒரு நாளைக்கு 1,00,000 பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாகவும், அதே போல் பிரம்மோற்சவ நாளான 9 நாள்களில் 10,00,000-க்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்றும், அடுத்தது கருட சேவைக்கு மட்டும் புரட்டாசி மாதத்தில் வரும் கருட சேவைக்கு 3,00,000 பக்தர்கள் வருவார்கள் என்றும், அதே போல் ரத சப்தமி அன்று 1 முதல் 2,00,000 பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்யவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிச்சிருக்காங்க. அதே போல் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 4 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் சாமி தரிசனம் செய்ய டைம் ஆகிறதாகவும், இலவச தரிசனத்தை பொறுத்தவரையில் சுமார் 15 மணி நேரத்திலிருந்து 20 மணி நேரம் சாமி பார்க்க டைம் ஆகிறதாகவும் பார்த்திங்கன்னா அவங்களே திருமலை திருப்பதி தேவஸ்தானமே சொல்லியிருக்காங்க. அது இது பார்த்திங்கன்னா சாதாரண நாட்களாக இருக்கட்டும், அடுத்தது வீக்கெண்டான வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களிலும் பார்த்திங்கன்னா இந்த டைமிங் தான் ஆகிறதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதாவது திங்கலில் இருந்து வெள்ளி வியாழக்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டைமிங் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வெள்ளி சனி ஞாயிறை பொறுத்த வரைக்கும் 20 மணி நேரத்திற்கு குறைவில்லாமல் தான் பார்த்திங்கன்னா காத்திருக்கும் நேரம் ஆகிறதா பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது போல் திருமலை திருப்பதி பற்றிய உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு ஏதாவது தேவைனா இந்த கோவிலுக்கு போகலாமா சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ஏற்றிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய அப்டேட் மட்டும் கொடுக்காமல் கோவில்கள் பற்றிய பதிவுகளும் பார்த்திங்கன்னா நான் போட்டுன்னு வரேன். நீங்கள் உள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் கோவில்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலங்கள், அடுத்தது நவகிரக ஸ்தலங்கள்னு சொல்லிட்டு
பிளேலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அது எல்லா வீடியோவும் போயிட்டு பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோவாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த திருமலை திருப்பதி பற்றிய வேறு ஒரு அப்டேட்டோடவோ அல்லது கோவில்கள் பற்றிய வீடியோலையோ நம்ம சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.